அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். தற்போது இந்த கொரோனா வைரஸ் தொற்று இந்த சூழ்நிலை 144 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறதுனால கொரோனா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வலைதளங்கள் பற்றிய வலைதளங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சூழ்நிலைகளை எப்படி பயன்படுத்திக்கலாம், அது சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பல்வேறு பதிவுகள் இந்த கொரோனா சம்மந்தமாக பதிவிட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இ பாஸ் கிஐஏ, அதாவது ஆன்லைன் மூலமாக பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும், ஏற்கனவே எல்லா மாவட்டங்களுக்கானது வெளியிட்டிருக்கேன், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உள்ள பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் கொரோனா சம்மந்தமாக என்னென்ன பதிவுகள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டில் அதை பார்க்க போகிறோம். இந்தியா லெவலில் வாலண்டியரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அது சம்மந்தமாக வெளியிட்டிருக்கோம். அப்புறம் வாலண்டியர் வந்து எவ்வளோ பாஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், அது சம்மந்தமான பதிவு வெளியிட்டிருக்கிறோம். ஆன்லைனுக்கு ஆன்லைன் மூலமாக பாஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியே போகிறவங்களுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அது பார்த்துருக்கோம். 144 சூழ்நிலை இருக்கும்போது விவசாய பொருட்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் தன்னார்வலர்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், ப்ளஸ் COVID-19 நன்கொடை வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம், அதாவது நன்கொடை கிஃப்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி உள்ள வெப்சைட்டுக்கு போவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ipaski.in இந்த வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர்ஸ், அதாவது ஃப்ரம் இந்த மாவட்டம் டு டெஸ்டினேஷன் மாவட்டம் வந்து எல்லாமே ஷோ ஆகுது. ஓகே, இன்றைக்கு உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போவோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த சர்வர், பெட்டர் டு அதர் சர்வர், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. இதுக்கு எதுவும் நம்ம ஐடின்னு சொல்லி ரிஜிஸ்டர் எதுவும் பண்ண தேவையில்லை, மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வருது. லிட்டில் பிட் ஸ்லோ தான், வெயிட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. கம்பேர் டு மற்ற சர்வரோட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓடிபி வந்துட்டு 4-digit நம்பர் வந்து வந்திருக்கு. ஓடிபி வந்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு எல்லாம் போட்டாச்சு, ஓடிபி போட்டாச்சு. ஓகே, இது வந்து எசென்சியல் சர்வீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் ஆத்தரைஸ்டாக கொடுக்குறாங்க. இல்லை எதுவும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், எதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷன், இல்லைனா ஏதோ ஒரு டெத் ஏதோ சம்திங் எமர்ஜென்சியாக போகக்கூடிய விஷயங்களுக்கு இது நம்ம வந்து அப்ரூவ் வாங்கிட்டு போனால் யாரும் உங்களை அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. காட்டின உடனே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. கேட்டகரிஸ் என்னலாம், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சர், டெலிவரி, ஹோல்சேலர், க்ரோசரிஸ், ரீட்டெய்லர், டாக்டர், நர்சரி, கெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, அதர், எதுவுமே இதில் உங்களுக்கு மேட்ச் ஆகலைனா அதர் கொடுத்துக்கிடுங்க. மூவிங் வந்து ஃபார் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மூவிங்கா, இல்லைனா பீப்புள் கோர, அதாவது வாகனம் மெட்டீரியல் ஏற்றிட்டு போகிறதுக்கான பெர்மிட் வாங்க போகிறீங்களா, இல்லை பீப்புள் அதாவது உடல்நல சரியில்லாமல் ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ, பீப்புள்னால் பீப்புள் சூஸ் பண்ணிவிடுங்க. பர்பஸ் ஆஃப் டைப் என்ன இதுக்கு, அக்ரிகல்ச்சர், ஃபுட் ஐட்டம்ஸ், ஜென்ரல் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், ஃபன்ரல், டெத், பேபி ஷோயர், மேரேஜ், டேக் அவே, ஹோம் டெலிவரி, ரெஸ்டாரண்ட், இ கமர்ஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஹெல்த்து, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், மில்க் பிளான்ஸ், கேஷியர் இன்க்ளூட் ஏடிஎம்ஸ், கெமிஸ்ட் அண்ட் பார்மசிஸ், பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா, பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ், டெலிகாம் அண்ட் இன்டர்நெட், போஸ்டல் சர்வீஸ், பெட்ரோல் பம்ப்ஸ், அனிமல் ஃபுடர். ஓகே, இவ்வளோ பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. உங்கள் நேம் இதில் கொடுத்துருங்க, நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே ரிஜிஸ்டர் பண்ணனால அங்கே வந்துட்டு, இது என்னுடைய நம்பர், நீங்கள் அப்படி யாரும் தொடர்பு கொள்ள இருந்தாலும் ஈவினிங் 6 மேலே கால் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், ஆஃபீஸரில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, டாக்குமெண்ட் டைப் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஆதார், இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா ரேஷன் கார்டு, இல்லைனா வோட்டர் ஐடி, எல்லாத்தையுமே ஆதார் கார்டு இருக்கும், ஸோ ஆதார் பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆதாரோட அந்த டாக்குமெண்ட் ஆதார் நம்பர் அது என்னங்கிறது கொடுத்துருங்க. இதில் தான் ட்விஸ்ட்டு, ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இருக்குது, அதாவது 15
கடலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராணிப்பேட், தென்காசி, நீலகிரி, தேனி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதுநகர். ஃப்ரம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. டெஸ்டினேஷன் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்டினேஷன் எங்கே போகிறோங்கிற பிரச்சனை இல்லை. சோர்ஸில் இருக்க இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ராணிப்பேட்லாம் இருக்குது, தென்காசி இருக்குது, புதிய மாவட்டங்கள். ஆனால் திருநெல்வேலி வரல. ஓகே, ஃப்ரம் ஏரியா நீங்கள் கொடுத்துரு. ஓகே, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் சோர்ஸ், உங்கள் நீங்கள் எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க அதை கொடுத்துருங்க. டெஸ்டினேஷனும் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல உள்ளதும் குறிப்பிட்டுருங்க. டேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் போய் ரீச் ஆவீங்க. அவங்க 1-2 days தான் கொடுக்குறாங்க பாஸில். இப்போ 15 போட்டாலும் 14 தான் வருது. ஸோ இன்றைக்கு டேட்லேருந்து நாளைக்கு டேட், 2 நாள் தான் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் டைப் என்ன டைப், மோட்டார் பைக், புல்லட், சிடன் கார், ட்ராவல் கார், ஜீப்பு, மினி வேன், வேன், மினி ட்ரக்கு, ப்ரைவேட் பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர் லாரி, அப்படி எல்லா டைப்பும், ஆல் வெஹிக்கிள் டைப் மோஸ்ட்லி இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன இதோ அந்த இதோ சூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வெஹிக்கிள் நம்பராக கிளியராக போட சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கூட போட்டிருக்காங்க, TN02PK8915. அதாவது தமிழ்நாடு ப்ளஸ் அப்புறம் நெக்ஸ்ட் கோடு, அப்புறம் அந்த 2 letter, அப்புறம் 4-digit நம்பர் போடணும். ஆஃபீஸ் நே எதுவும் இருந்தால் போடுங்க, ஆஃபீஸ் ஃபோன் நம்பர். இது வந்து கண்டிப்பாக கிடையாது, இருந்தால் போடுங்க. உங்களோட அட்ரஸ் இதில் தெளிவாக அடிச்சிருங்க. அங்கே டாக்குமெண்ட் என்ன ஷோ பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அங்கே சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அடிஷ்னல் மெம்பர் 1, 2, 3 எத்தனை பேர் போகிறீங்கங்கிறத இதில் கொடுத்துடுங்க. இவ்வளோதான் ஆன்லைன் மூலமாக இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமே போக முடியும், அதை மீண்டும் சொல்லியிருந்தேன். இந்தந்த மாவட்டங்கள் மட்டும்தான். டெஸ்டினேஷன் எந்த பிளேஸ்க்கும் போகலாம். முறையாக அடிஷ்னல் அந்த மெம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயர், அவங்க ஃபீமேலாக மேலாக, அவங்களோட ஏஜ் கேட்குது. 3 people மட்டும்தான் அலௌடு, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கல. 0, 1, 2, 3 3 people மட்டும் தான் அலௌடாக கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி.